ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர், காங்கிரஸ் கட்சியின் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு தலைவர், அரசியல் விமர்சகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்தியாவினுடைய வளர்ச்சி என்று சொல்லும்போது பிரதமர் மோடி இந்த கடந்த 10 ஆண்டுகளாகவே சொல்கிறது, மன்மோகன் சிங் ஆட்சியிலையோ காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலையோ வறுமையை ஒழிக்கலை, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கலை, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் நம்ம வந்த உடனே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா கடந்த 2023-2024 8.4% ஜிடிபி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 4.3-8.4 ஒரு அபரிதமான வளர்ச்சி. இதெல்லாம் இந்தியாவுக்கான பெருமை, இது பிஜேபிக்கான பெருமை, இதை மோடி ஆட்சி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக அவருடைய அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? பொய்யும் விட்டலாட்டமும் சொல்கிறது பிஜேபியின் மெயின் கோர் அஜெண்டா. இந்த வாட்டி குவார்ட்டர் 90 நாளில் 8.3% குரோ ஆயிருக்குன்னாரு. இது வந்து லதா வெங்கடேஷுங்கிற சிஎன்பிசி TV18 இது சந்தேகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னா ஜிடிபிங்கிற ஃபிகர் வந்து கிராஸ் வேல்யூ ஆடு, தட் இஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிராஸாக எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுறாங்க, ஜிவிஏ ப்ளஸ் நெட் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நெட் டாக்ஸஸ்னால் வரிகள். ஸோ நீங்கள் வந்து ஜிவிஏ ப்ளஸ் வரிகள் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிபி ஏறும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிவிஏ இந்த 90 டேஸில் குறைஞ்சிருக்கு. அப்போ நெட் டைரக்ட் டாக்ஸஸ் ஏறி இருக்கு. சரி, நீங்கள் டாக்ஸஸ் அமோகமாக கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவோம். டாக்ஸஸ்க்கு நெட் டாக்ஸஸ், நெட்டுங்கிற வார்த்தை தான் முக்கியம். டோட்டல் டேக்ஸ் கலெக்ட்லேருந்து சப்சிடியை குறைக்கணும். சப்சிடியை குறைச்சப்பறம் தான் நெட் டாக்ஸஸ் வரும். அந்த நெட் டாக்ஸஸை நீங்கள் ஜிபியோட ஆட் பண்ணால் தான் ஜிடிபி வரும். ஸோ ஜிவிஏ குறைஞ்சிருக்கு, பொருளாதாரம் குறைஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் வந்து நெட் டாக்ஸஸ் ஏறியிருக்கீங்க. நீங்கள் சரி, நீங்கள் வரியை ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படணும். நீங்கள் வரியும் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணவன்ல, போன டிசம்பர் குவார்ட்டர் முடிஞ்சதில்ல, கொடுக்க வேண்டிய சப்சிடீஸை கொடுக்காம அமுக்கியிருக்கீங்க. இந்த குவார்ட்டரில் கொடுத்தா எலெக்ஷனுக்கு பயனாகும்னு, போன குவார்ட்டரில் கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த குவார்ட்டரில் கொடுக்க போகிறீங்கன்னு நான் நம்புகிறோம். எனக்கு அதுவும் மார்ச் வந்தப்பறம் தான் தெரியும். ஸோ கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்காமல் நிறுத்தி வச்சதுனால உங்கள் டேக்ஸ் வரி கலெக்ட் ஆனது ஜாஸ்தி மாதிரி காமிச்சு ஜிடிபி ஜாஸ்தியாக காமிச்சிருக்கீங்க. ஜிடிபியில் 4 காம்பனண்ட் உண்டு. ஒன்று கன்சம்ஷன், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்று இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஒன்று இந்த நான் சொன்ன வரி கணக்கு நெட்டு. இதில் கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பெருசாக ஏறி குறைத்து ஒன்றும் இல்லை. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவனும் புது ஃபேக்ட்ரி ஒன்றும் திறக்கலை. அப்போ இது ஏறி இருக்குன்னா வரி நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு காட்டியிருக்கீங்க, ஆனால் வரி கலெக்ட் பண்ணதும் அவ்வளோவா ஏறலை. அப்போ என்ன ஏறி இருக்குன்னா, எதனால் ஏறி இருக்குன்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை டைமில் மானியத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணலை. அது ஸ்டாலின் அவர்களும் நிறைய வாட்டி இடத்த சொல்லியிருக்கிறாரு, பல சிஎம்கள் சொல்லியிருக்காங்க, மம்தா பானர்ஜி, சித்தராமையா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கெல்லாம் மானியம் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ பேரிடுதல் நடந்தது தமிழ்நாட்டில், முதல்ல மெட்ராஸே முழுகிது, தென் மாவட்டமே முழுகிது, 27,000 கோடி பேரிடுதல் லாஸ் கேட்டோம். 27,000 கோடி வேணாம், 200 கோடி கூட கொடுக்கல. அதெல்லாம் நீங்கள் ஜிடிபி குரோத்தாக காட்டுறீங்க. ஸோ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல், ஒழுங்காக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு எதுவும் செய்யாமல், மானியங்கள் நிதி பெயர்வு இல்லை, மானியம் மக்களுக்கு மானியம்னு நான் கொடுக்குறேங்கிறத கொடுக்காம நானே வச்சுக்கிட்டு எனக்கு வந்து பணத்தை கம்மி பண்ணிட்டேன், செலவை கம்மி பண்ணிட்டேன், அதனால் ஜிடிபி ஏறிச்சுன்னு நீங்கள் பீத்திக்கிறீங்க. ஓ, இந்த மாதிரியான செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க? அதுக்கப்புறம் என்னென்னா, போன வருஷம் ஜிடிபியை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல, நியூஸில் வந்து இன்றைக்கி ஜிடிபி என்னன்னு தான் வரும். ஜிடிபிங்கிறது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ஜிடிபி. போன வருஷம் 100 மார்க்கு, இந்த வருஷம் 110 மார்க்கு, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 10 மார்க்கு, கரெக்டாக வந்திருக்கிறது 10 மார்க்கு. நான் என்ன பண்ணுவேன், போன வருஷத்தை 95 ஆக்கிட்டேன்னு வைங்க, இந்த வருஷம் 115 மார்க் வாங்கிட்டேன்னு. ஸோ இந்த நான் சொன்னதை மட்டும் பண்ணலை, போன வருஷம் ஜிடிபி கம்மியாக்கிடுச்சோம், நாங்கள் நினச்சோம் 100னு, ஆனால் நான் இருந்தது 95ங்கிறது. ஸோ போன வருஷம் ஜிடிபியும் குறைச்சிட்டிங்க, ஏன்னா பேப்பர் ரிப்போர்ட் பண்ணாது. ஸோ பண்ணது 2, மானியத்தை கட்டலை,
போன வாட்டி வளர்ந்த ஜிடிபி ஃபிகரை குறைச்சிட்டிங்க. இது ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் ஜிடிபி ஏறிடுச்சுங்கிறீங்க. ஆங்கிலத்தை நாங்கள் ஒன்று சொல்லுவோம், ஸ்மெல் டெஸ்ட், மோந்து பாரு. இப்போ நான் வந்து ஜீவா நாடுறாரு, சட்டை நாடுறதுன்னா நான் பக்கத்தில் வந்தாலே கப்படிக்கும். அப்போ ஜிடிபி குரோ ஆச்சுன்னா நாடே சுபிக்ஷமாக இருக்கும், நம்மளே உணர்வீங்க ஆஹா இப்படி இருக்கேன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியே எல்லாருக்கும் வேலை போயிட்டுருக்கு. ஐடி கம்பெனி தான் எல்லாத்துலேயுமே ஓஹோன்னு இருக்க வேண்டியது. ஐடி கம்பெனி தான் வேலை வாய்ப்பு போகுது. செருப்பு கடையிலலாம் செருப்பு விற்கலன்னு கம்பெனி, இந்த பெரிய செருப்பு கொடுங்க, பேட்டா மாதிரி செருப்பு, பேட்டாவே சேல்ஸ் அல்லாது பணக்காரன் செருப்பு, இந்த ரிலாக்ஸோ இந்த வாக்குரு அது மாதிரி செருப்போட சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. உள்ளாடைகளோட சேல்ஸு குறைஞ்சிருக்கு, துணிமணி சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. இப்போ இது மாதிரி மக்கள் டெய்லி கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் குறையும் போது எப்படி ஜிடிபி மட்டும் ஏறும்? ஜிடிபி ஏறி இருந்ததுன்னா வேலை, எல்லாருக்கும் வேலை இருக்கணும். இந்தியாவோட டாப் 5 ஐடி கம்பெனி எல்லோரும் சேர்ந்து ஒரு குவார்ட்டருக்கு 10,000 பேருக்கு மேலே வேலையை விட்டு அனுப்புகிறான். பைஜு, ஓலா மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸு நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்புகிறான். புதுசாக பாஸ் ஆகி வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களை ஆன்போர்டிங்னு சொல்லுவோம், வேலைக்கு சேர்க்கறதுல வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த இடத்துல இது க்ரோ ஆகுது? அப்போ இந்த ஸ்மெல் டெஸ்ட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டணும்ல, ஏன் காட்ட மாட்டேங்குது? எதுவும் காமிக்காமல் ஒட்டுமொத்தமாக வளர்ந்துருக்கோன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. வளர்ந்தால் மக்களுக்கு தெரியும் இந்த மன்மோகன் சிங் காலத்தில் க்ரோத் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியல. அந்த தேர்தல்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பேன், இல்லாட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவே க்ரோ ஆகிடுச்சுன்னா வேலை, அப்போல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, காலேஜ்லேயே ஆளை பஸ் அமைச்சு கூட்டின்னு போயிடுவாங்க ஐடி கம்பெனியில். இன்றைக்கி மக்கள் 6 மாதம் ஆனாலும் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் காரணம். அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், திருப்பூருக்கு போங்க, மானியம்பாடி, ஆம்பூர், எல்லா இடத்துலையும் கட்டத்தில் இருக்குது. எங்கே சுபிக்ஷமாக வேலை வாய்ப்பு, வேலை காடு இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லவே இல்லையே. இது மேனுஃபேக்சரிங், இது கட்டுமானத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்திருக்கு, அதனால தான் நாங்கள் காமிக்கிறோம்னு சொல்கிறாங்க. கட்டுமான துறையில் எங்கே அப்போ எவ்வளோ ஃப்ளாட்டு? நான் என்ன சொல்கிறேன் ஜீவா, நீங்கள் வந்து ஒரு வண்டி எடுங்க, இங்கேருந்து மகாபலிபுரம் போங்க, எவ்வளோ ஃப்ளாட்டு கட்டி விற்காமல் இருக்குது. இந்த சைட்லேருந்து செங்கல்பேட் போங்க எப்போ சைடு வரைக்கும் எவ்வளோ கட்டி விற்காமல் இருக்குது, அரைக்குறையாக கட்டி விட்ட பில்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆனால் அவங்க ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஃபிகரை காமிச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பொய்யை கோபல்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஹிட்லரோட ப்ராபகண்டா மினிஸ்டர். அவன் என்ன சொல்லி கொடுத்தானு, ஒரு 1000 ஒரு பொய்யை திருப்பி திருப்பி 1000 வாட்டி சொன்னீங்கன்னா அது உண்மையாக மாறிடுங்கிறான். ஸோ 1000 வாட்டி நான் க்ரோத்துன்னு சொன்னால் அது உண்மையாயிடும். நான் கேட்குறது க்ரோத்துனா இருக்குன்னா என் பசங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கொடுத்தவன் தான் என் வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான், ஐடி கம்பெனியிலேயே ஆட்களை குறைக்கிறான், எல்லா கம்பெனியும் ஆட்கள் ஏன் குறைக்கிறான், வீடு ஏன் விற்க முடியல, இன்றைக்கி 25 லட்சம் ரூபாய்க்கு இந்த மெட்ராஸில் வீடு வாங்க முடியுமா? ஒன்றுமே கிடையாது. சும்மா பொய்யை அள்ளி விடு, நான் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லு, அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுறேங்கன்னு சொல்லு, அதுக்கெல்லாம் ஓட்டு விழலை. இவங்க அதனால் திரும்பி ஓல்டு ஃபார்முலாவுக்கு போயிட்டான். நேற்று ராமேஸ்வரம் கேஃபேன்னு ஒன்று இருக்குது பெங்களூரில், ரைட்டா, அதில் எவனோ கொண்டு போய் பொட்டியை வச்சு பாம்பு அடிச்சிருச்சு, இன்னும் யாருனே தெரியல. அதுக்குள்ளேயே இஸ்லாமியர் குண்டு வச்சுட்டான், டெரரிஸ்ட்னு சொல்கிறான். எவன் வச்சான், ஏன் வெடிச்சது, என்ன? பெரும்பாலும் தேர்தல் நேரம் பார்த்து தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. நான் சொல்லலை, முன்னாள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே கண்டுக்காம விட்டாங்க சொன்னார் சத்யபால்மாலிக். சத்யபால்மாலிக் தெரிஞ்சுக்கிட்டே கண்டுக்கலன்னு சத்யபால்மாலிக் சொல்கிறார். அவர் பிஜேபி கவர்மெண்ட்டில் ஆளுநராக இருந்தவர் தான். ஆமாம், அதே மாதிரி இப்போ நிதின் கட்கரி அதில் இருந்தார், அவர் ஹரியானா பஞ்சாபில் ப்ராப்ளம் இருக்குது அப்படி, ஃபார்மருக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறாரு. அதை நாங்கள் எடுத்து சொன்னோன்னே எங்களுக்கே லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மினிஸ்டரே நீங்கள் சரியில்லைங்கிறாரு. உங்களுக்கு பெரிய, உங்கள் கட்சியில் இருந்த ஒரே ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியம் சுவாமி, அவர் இன்றைக்கி உங்கள் பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ ஸ்மெல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு சுபிக்ஷம் இருந்ததுன்னா நன்னா தெரியும், மக்கள் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டோம். அப்போ இது வந்து ஒரு ரியல் ஜிடிபி இல்லை, ஒரு நாமினல் ஜிடிபி மாதிரியான ஒரு தோற்றம் தான். நாமினல் ஜிடிபி கூட கிடையாது, நாமினல் ஜிடிபியும் மோசம், ரியல் ஜிடிபியும் மோசம். நீங்கள் கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்கல, போன வருஷம் ஜிடிபியை குறைச்சி இந்த வருஷம் ஜிடிபியை ஏற்றி. ஏன்னா ஜிடிபிங்கிறது என்ன, போன வருஷம் எவ்வளோ இருந்தது, இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, இந்த வருஷம் இருக்கிறதுன்னு போன வருஷத்தை மைனஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டு சொல்கிறீங்க. ஸோ இந்த வருஷம் 105 தான் இருக்குது, போன வருஷம் 100ன்னு சொன்னால் 5 தான் வரும். ஆனால் நான் 10 காட்டணும்னா போன வருஷம் 95 ஆக்கிட்டு இந்த வருஷம் 105 டிஃபரன்ஸ் 10 10 10 10 சொல்லிகிட்ருக்கிற மாதிரி நம்பரை மேனிப்புலேட் பண்ணுறீங்களே தவிர உண்மையான க்ரோத் இல்லைங்கிறது என்னோட கருத்து. இப்படியா ஏதாவது இதை வந்து எந்த ஒரு பொருளாதார நிபுணரும் விஷயங்களும் பங்கு சந்தை பார்க்கின்ற யாருமே இதை எடுத்து சொல்ல மாட்டாங்களா இப்படி ஒரு, ஏன்னா இவ்வளோ ஒரு அப்பட்டமான உண்மைக்கு மாறான ஒரு தரவுகளை சொல்லும் போது இல்லைங்க நாட்டின் வளர்ச்சி இல்லைங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை நம்ம நாட்டில் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம தமிழ் ப்ரெஸ் கவர் பண்ணலையே தவிர பல பேர் பேசியிருக்காங்க இது. ஆனால் ஓர்மனாக ஓப்பனாக நான் சொன்னமே சொல்லலை, அது ஏதோ சரியில்லை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் கட்சியை சேர்ந்து வந்த தேசிய ஊடக சேர்மன் திரு ஜெயராம் ரமேஷ் இதை கிளியராக சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். பிஜேபி ஒரு பக்கம் இந்த மாதிரி அவர்கள் மொழியில் சொன்னால் ஜும்லா அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இமாச்சல பிரதேசத்தில் உங்கள் ஆட்சிக்கு ஒரு ஆபத்துங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. உங்கள் கட்சி எம்எல்ஏக்களே மாநிலங்களவை தேர்தலில் மாறி வாக்களிச்சிருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் வந்து 4 எம்எல்ஏ போய் பிஜேபியை சந்திச்சிருக்கிறாங்கன்னு அகிலேஷே ஆதங்கப்பட்டிருக்கிறாரு. இந்த வேலைகளில் அவங்க தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்களே, இதை இதை தக்க வைக்க முடியலையா காங்கிரஸால? உங்கள் கட்சி எம்எல்ஏக்களே அபிஷேக் சிங்வி மாதிரி ஒரு ஒரு ப்ராமினென்ட் ஒரு அட்வொகேட் அவ்வளோ பெரிய தலைவரை கூட ஜெயிக்க வைக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படின்னு இல்லைங்க, ஒரு 6 பேரை வந்து நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க, அப்புறம் அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி ஹரியானா வரைக்கும் கடத்திட்டு போகிறீங்க. திரும்பி இங்கேன்னு டிகே சிவகுமார் அமைச்சு அவங்கள வேலை அவங்க அசம்பிளியில் அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவு போய் மெசேஜ் கிளியர். இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வழவழா குழ குழான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன டிசைட் பண்ணிட்டாருன்னு பேச்சே கிடையாது. நீ மாற்றி ஓட்டு பண்ணால் உடனே டிஸ்குவாலிஃபைடு. இந்த 6 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 6 பேர் போய் பிஜேபியில் சேர்ந்து டிக்கெட் கொடுத்துருவாங்களா? அப்போ ஆல்ரெடி இருக்கிற பிஜேபிக்காரன் சும்மா விடுவானா? இப்போ இந்த 6 பேர் யாருக்கு யார் எலெக்ஷனில் நிற்பாங்க? இது மாதிரி பல கேள்விகள் வரும். அப்போ அந்த அதனால் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்க முடியும்னு பார்க்குறீங்க, இவங்களால ஜெயிக்க முடியாது. பட்ஜெட் பாஸ் ஆகிடுச்சு, அடுத்த 6 மாதத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த 6 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும், நாங்கள் புது ஆட்கள் போடுவோம். பிஜேபி இது மாதிரி பண்ணவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களான்னு பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். இல்லை இது ஒரு குதிரை பேரம் தான் அது. இல்லை இந்த குதிரை பேரத்தை அவங்க ஆல்ரெடி கர்நாடகத்தில் பண்ணாங்க, பாண்டிச்சேரியில் நடக்குது, கோவாவில் நடந்தது, இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு மேயர் தேர்தலில் கூட என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அது சுப்ரீம் கோர்ட்டே பூந்து சொல்லிடுச்சு இல்லை. இது இதெல்லாம் வந்து இப்போ இந்த எலக்டோரல் பாண்டுக்கே ஜட்ஜ்மெண்ட் வந்து 1 ஆக போகுது. இது வரைக்கும் பிஜேபி வாயை திறக்கலையே அதை பற்றி. எங்க காங்கிரஸ் கட்சியில் அக்விசேஷன் வந்தோடனே எல்லோரும் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் கோர்ட்டே நீ பண்ணது அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிட்டாங்க. இந்த பாபா பதஞ்சலி யோகா கேஸில் அவர் பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, உங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன தூங்கின்னு இருக்கான்னு கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதவங்க இதுக்காக பதில் சொல்ல போகிறாங்க. ஒரு பேரழிவை நோக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரம் அரசியல் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு சட்டம் அறமும் ஒழுங்கும் இல்லாத அரசாங்கம் தான் பாஜக அரசாங்கம். அது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது, நாடு மக்களுக்கு நல்ல சைன் கிடையாது, ஒரு அழிவு நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் காங்கிரஸ்ட்ட மக்கள் கேட்குறது எங்க அவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, எப்பயும் காங்கிரஸ் சார்பாக நின்று ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சுட்டு பிஜேபிக்கு போயிடுறாங்க. பெரும்பாலும் பாருங்கள் மாநில கட்சிகளை விட காங்கிரஸை தான் பிஜேபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க. எப்படி டார்கெட் பண்ணாங்க? அப்புறம் சுவேந்து நக்கர் அதிகாரி ராஜஸ்தான், அப்புறம் நான் பெங்கால்லையும் நடந்திருக்கு. இன்றைக்கி பிஜேபியை தலைவராக இருக்கிறவர் மம்தா டென் போனவர் தானே, பிஜேபி கேடர்னால் லெஃப்ட் கேடர் தானே. சில பேர் வந்து அரசியலில் வந்து ஐடியாலஜிக்காக இருக்காங்க, சில பேர் பவர் கேண்டி. ஐடியாலஜிங்கிறது வந்து அவங்க கொள்கையை விட்டே கொடுக்க மாட்டாங்க.
முக்கால்வாசி பேர் இருக்கிறது பவருக்காக, நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறதுக்காக. பவருக்காக இருக்கிறவனுக்கு ஐடியாலஜியே கிடையாது. உலகத்தில் வந்து ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் யாருன்னா, எவ்வளோ தோல்வி வந்தாலும் தாங்கி நிற்கிறவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. அந்த விதத்தில் ராகுல் காந்தி ஸ்டெடியாக நின்றுட்டுருக்காரு. எனக்கு இதுக்கு ஈக்குவலாக நினைவு இருக்குன்னா கலைஞரை தான் சொல்லணும். 74 எங்கேயோ இவர்கிட்ட தோத்துட்டார், யார்கிட்ட, எம்ஜிஆர்கிட்ட தோற்று. 80 இருக்குங்க, 80 13 அவர் அவுட் ஆஃப் பவர். 77, 80, 84 மூணு தேர்தலையும் தோல்வி தோல்வியாகி 89 தான் திரும்பி வர்றார். 13 அப்போசிஷனில் நின்றவர் எவ்வளோ. அதே மாதிரி தோல்விங்கிறது முக்கியம் இல்லை, ஐடியாலஜி தான் முக்கியம்னு நிற்கிறார் பாருங்கள் ராகுல் காந்தி. அதுதான் முக்கியம். இவ்வளோ கிண்டல் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் காங்கிரஸ் தொண்டர்களை உழவி சைக்காலஜிக்கலாக இதை அஃபெக்ட் பண்ணிடுறதா? நம்ம ஜெயிக்கிறோம், இப்போ நார்த் இந்தியாவில் இருந்த ஒரே இடம் வந்து இமாச்சல பிரதேஷ், அங்கேயும் நான் திரும்பி சொல்கிறேன்னு. நீங்கள் நார்த்தில் காங்கிரஸே இல்லைன்னு சொன்னாங்க, இந்த ஒரு ஸ்டேட்டு தான் இருங்க. ஆனால் இன்றைக்கி யூபியில் அவர் நடந்து போகிறச்ச வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியாவில் காட்டில், பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். அந்த கூட்டத்தை பார்த்து பயந்ததுனால தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஓ, அந்த பயம் வந்துருச்சு. அந்த பயம் வந்துடலன்னா இதெல்லாம் ஏன் செய்கிறான் அகிலேஷ்க்கு? எதுக்கு சிபிஐயில் நோட்டீஸ் அனுப்புகிறான் அகிலேஷ் யாதவ்க்கு? இத்தனை நாளாக நீங்கள் நோட்டீஸ் அனுப்பலை. என்றைக்கோ 2012 நடந்த கேஸுக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறீங்க. எதுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறீங்க? நீங்கள் காங்கிரஸோட ஒரு சென்டாருன்னு நோட்டீஸ் அனுப்புகிறீங்க. அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இந்த ஆட்சி, இந்த நிர்வாகம் எந்த அளவுக்கு இந்திய மக்களை பாதிக்குது, ஒட்டுமொத்த உற்பத்தி கட்டுமானங்களை பாதிக்குது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சியை எந்த அளவுக்கு பாதிக்குது, இதையெல்லாம் அவர்கள் மதம் சாதிங்கிற இந்த போர்வையில் கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க, இதை எதிர்கட்சிகள் அளிக்கின்ற வேலைகள் பண்ணுறாங்கன்னு பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாக ஒரு காங்கிரஸ் கட்சி நபராக மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார நிபுணராகவும் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களினுடைய நலன் விரும்பியாகவும் பல்வேறு கருத்துக்களை ஆதாரங்களுடன் தரவுகளுடன் வரலாற்று குறிப்புகளுடன் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.